கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வாசார் என்கின்ற இந்த அழகிய சிற்றூரில் மரகதாந்தியுடனுடைய பிரம்மபுரீஸ்வர பெருமானுடைய திருக்கோவிலானது சுமார் 1500 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த இச்சிவாலயமானது ரிஷிகளும் முனிகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமான் இங்கே பல நூறு ஆண்டுகளாக வழிபாடு இல்லாமல் இருந்த இச்சிவாலயத்தை சென்னையைச் சேர்ந்த தொண்டர் உளவார திருக்கூட்டம் அந்த அறக்கட்டளை நிர்வாகம் சிவாலய திருப்பணி செம்மல் ஆரூர் சிவத்திரு நடராஜன் சுவாமிகளுடைய தலைமையிலும் இங்கே திருப்பணியானது செம்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோயில் வளாகத்திற்கு கீழே எம்பிரான் இளையான்குடி மாறநாயனார் திருமடம் அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு 10ஆம் மாதம் முதல் தொடர்ந்து இங்கே அன்னம்பாதிப்பானது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கும் வெளியூர் வெளிநாடுகளைச் சேர்ந்த அன்பர்கள் தலையாத்தையாக செல்கின்ற அன்பர்களுக்கும் இங்கே திருமடத்தில் திருவாபுதுவானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கே எந்த நேரத்திலும் பசி என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு உடனடியாக உணவு கொடுப்பதற்கு அறக்கட்டளை நிர்வாகம் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சிவனடியார்கள் பக்த கோடிகள் இரவிலே தங்கி உணவு அருந்தி செல்வதற்கு எம்பிரான் இளையான்குடி மாறநாயனார் திருமடத்திலே பெருமான் திருவருளும் எங்களுடைய அருக்குருநாதர் திருவாசக சித்தர் சிவத்திரு தாமோதரனையாவுடைய குருவருளாலும் இங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த காணொளி காட்சி என்ன என்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு திருமடமானது அமையவில்லை. இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் திருவண்ணாமலையிலே பார்க்கலாம். இதற்கு அடுத்தபடியாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வேப்பூர் திருமடம் அப்பர் பெருமான் திருமடம் உள்ளது. ஆகவே இங்கே வருகின்ற அன்பர்களும் பக்தர்களும் பசி இல்லாத பாசார் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக இந்த அறக்கட்டளை நிர்வாகம் சார்பாக தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வருகின்ற அன்பர்களும் இந்த காணொளி காட்சியை காண்கின்ற அன்பர்களும் இந்த திருமணத்திற்கு தங்களால் இயன்ற பொருள் உதவிகளை கொடுத்து தொடர்ந்து இந்த நித்திய அன்னதானமானது எப்படி வடலூரிலே வள்ளலார் பெருமான் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு போல் இங்கே தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதற்கு நீங்கள் அத்துணை பேரும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும். எத்தனையோ நிகழ்வுகள் சுகதுக்கங்கள் நம்மளுடைய குடும்பத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட அந்த நிகழ்வுகளெல்லாம் நடக்கின்ற போது தங்களுடைய குழந்தையுடைய பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, தங்களுடைய தாய் தந்தையுடைய 60வது விழா, ஏனைய நிகழ்ச்சிகள் எதுவாயும் தங்கள் இல்லத்தில் நடைபெறும் அந்த விழாவினை இத்திருமணத்திலே இலவசமாக நீங்கள் நடத்தி கொள்ளலாம். அன்று நீங்கள் செய்ய வேண்டியது பூஜைக்கு உண்டான பொருட்களும் இங்கே அன்று உங்கள் குடும்பத்து சார்பாக இங்கே அன்னதானம் அந்த அன்னதானத்திற்கு உண்டான கைங்கரியத்தை செலுத்தி தாங்கள் எல்லா பொருள பெருமானுடைய திருவருளும் குருவருளும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த திருக்கூட்டம் சார்பாக அறக்கட்டளை சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இங்கே தமிழ் முறையிலே அனைத்து சடங்குகளும் இங்கே நாங்கள் செய்து வைக்கின்றோம். திருமணம், புனித நீராட்டு விழா, இல்ல புதுமனை புகு விழா, கடை திறப்பு விழா, பிறந்தநாள் விழாக்கள் அனைத்தும் தாய் தமிழிலே வழிபாடு செய்கின்றோம். உங்கள் இல்லத்திலே நடைபெறுகின்ற வழிபாட்டிற்கு எங்களை தொடர்பு கொண்டால் அந்த நிகழ்ச்சியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொளி காட்சி எதுக்குன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம். அப்பேற்பட்ட அன்னதானத்தை இந்த திருமணமானது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தொண்டில் தங்களுடைய கைங்கரியத்தோடு நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று இந்த காணொளி காட்சியை இங்கே நாங்கள் பதிவு செய்கின்றோம். ஆகவே இந்த காணொளியை காண்கின்ற அன்பர்கள் தங்களுடைய திருத்தொண்டை இந்த மடத்திற்கு வழங்குங்கள். இப்பகுதியிலே காய்கறி ஏனைய விளைபொருட்களை விளை வைக்கின்ற அன்பர்கள் தங்களால் இயன்றதை கொடுத்து இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அன்னபூரணி அம்பிகை சமேத அன்னபுரீஸ்வரர் பெருமானுடைய குரு திருவருளும் எம்பிரான் இளையான்குடி மாறநாயனருடைய குருவருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேரையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தன்னார்வ தொண்டர்களை வளர்த்து விடுவதற்கு இந்த சேனலை நீங்கள்லாம் ஆதரிக்கணும்னு எம்பிரான் இளையான்குடி மாறநாயனார் திருமடமும் அருள்தரும் மரகதாமியுடனுடைய பிரம்மபுரீஸ்வர பெருமானுடைய ஆலய நிர்வாகமும் தொண்ட உளவார திருக்கூட்டம் அண்ட் அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பாக உங்களை அத்தனை பேரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதும் ஒரு குறைவு இல்லை,
கண்ணில் நல்லதொரு கருமலர் வளர்ந்தார் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது எல்லாரும் நல்லா இருக்கணும் சிவபெருமானுடைய திருவருளால வாழ்வாங்கு வாழ வேண்டி பெருமானிடத்தில் விண்ணப்பத்தை சேர்க்கின்ற திருச்சிற்றம்பரம்
வாங்க அப்படியே வாங்க.